वेलकम टू फातिमा कुकरी चैनल। इनकी और चटनी रेसिपी पाकलाम। रोम्ब सिंपला पन्र कार चटनी दा इप्पो पाक्क पोरोम। अदुक्कु एन्ना पोरुट्कल देवनु पाकलाम। फर्स्ट वंदु ओरु 3 कांजा मिलगा, अप्पुरम वंदु ओरु पेरिय वेंगायत्ते कट पन्नी वेच्चिरुक्केन। अप्पुरम वंदु ओरु चिन्न तक्काली, ओरु 2 पल्ल पूंडु, कोंजम साल्ट, 1 इंच अलवुक्कु पुली, अप्पुरम वंदु करिवेपिला, कड़ुகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு இதுதான் தேவை। இது வந்து இட்லி தோசை பணியாரம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும், ரொம்ப ஈஸியாக பண்ணிரலாம்। ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம், அதில் வந்து பெரிய வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் அப்புறம் வந்து புளி பூண்டு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம்। சேர்த்துட்டு நல்லா पेस्ट मारे अरेच्चेडुत्तुक्कलाम। तण्णी सेक्क தேவையில்லை, ஏன்னா அதுலயே நல்லா தண்ணி விட்டுட்டு வரும்। நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம்। அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் அது வந்து தாளிச்சு எடுத்துக்கிடணும்। ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம்। இப்போ நான் அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்। இதில் வந்து நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, அதுவாகவே நல்லா அரைச்சாச்சு। இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு வச்சுக்கிடணும்। அப்புறம் வந்து தாளிக்கலாம்। இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன்। அப்புறம் வந்து கடுகு சேர்த்துக்கலாம்। இந்த வந்து இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நல்லெண்ணெயிலே பண்ணிக்கோங்க। அப்புறம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம்। இது வந்து கரிஞ்சிடாத அளவுக்கு லைட்டாக வதக்கி விடணும்। அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம்। இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம்। இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை சேர்த்துக்கலாம்। சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும்। இப்போ 3 நிமிஷமாக சட்னி வந்து கிளறிட்டு இருக்கேன்। இந்த டைமில் வந்துட்டு ஒரு பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம்। இந்த வெல்லம் சேர்த்துக்கிட்டா சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் வெல்லம் சேர்த்துக்கோங்க। இது வேண்டான்னா விட்டுருங்க। இப்போ ரொம்ப டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு। இந்த சட்னி பண்ணுறதுக்கு மொத்தமே ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும், ஆனால் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான சட்னி। இது எல்லா டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும்। செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। தேங்க்யூ।